ஆண்களின் உடலுக்கான உரிமை பற்றி கேள்விகள் எழுவது மிக அரிதுங்கிற சூழல்ல பெண்களின் சுய உரிமைங்கிறது தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே இருந்துட்டு வருது பெண்கள் தங்களுடைய சொந்த உடல் மீது உரிமை கொள்வது மறுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து ஆண்களோட பார்வை கலை கண்ணோட்டத்துடன் இருக்கணும்னு நெத்தியேடியா சொல்லியிருக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன வருமோ அதில் தான் ஈடுபாடாக இருப்பாங்க கேரளாவை சேர்ந்தவங்க ரெஹானா பாத்திமா அவங்க என்ன பண்ணினாலும் பப்ளிசிட்டி ஆயிடுவாங்க இது அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்குது ஏகாங்கிற சினிமாவில் உடை உடுத்தாமல் அவங்க நடித்ததுனால அந்த படத்தை சென்சார் போர்டே தடை பண்ணிச்சு சபரிமலைக்கு லேடிஸ் போகலாம்னு தீர்ப்பு வந்ததும் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு சபரிமலை போனாங்க அது அப்போ பரபரப்பாச்சு சோசியல் மீடியாவில் கிளாமர் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ வெளியிட்டதுனால கேரளாவில் ஃபாத்திமா மேலே வழக்கு போட்டாங்க பதினெட்டு நாள் ஜெயிலில் கூட இருந்தாங்க இவங்க பண்ணுற அலம்பலை பார்த்த பிஎஸ்எல் நிர்வாகம் இவங்க பார்த்துட்டு இருந்த வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சி ஃபாத்திமாவோட பெரும்பாலான வீடியோக்களில் பெண்கள் உடுத்துகிற ட்ரெஸ் பற்றியும் பெண்களோட உடலை பற்றியும் தான் அதிகமாக பேசியிருக்காங்க மீன் சமைக்கிற வீடியோ ஒன்றில் மேலே எதுவும் ட்ரெஸ் போடாமல் பின்பக்கமாக போஸ்ட் கொடுத்துருந்தாங்க மேலே ஒரு துண்டு மட்டும்தான் தன்னை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு வர்றத பாசிட்டிவாகவும் பார்க்க முடியும் எப்படின்னா நிர்வாணத்தை தப்பாக பேசுகிற யதார்த்த உலகத்தில் இருந்து ரொம்பவே மாறுபடுது ஆன்மீக பார்வை நிர்வாண நிலைங்கிறது ஞான நிலையை குறிக்குது மனசில் உலக பற்றுகளில் பந்த பாசத்தில் உணர்வில் இப்படி எல்லாத்தையும் விட்டு விலகிய ஞான நிலையை அடைகிறது தான் நிர்வாணங்கிறாங்க ஆரோக்கியமற்ற மன நோயோட வெளிப்பாடுங்க ஓசோ எதை சொல்கிறார் தெரியுமா சிறு குழந்தைகளோட உடம்பை எப்பவுமே உடையால் மறைச்சு வைக்கிறது குறிப்பிட்ட உடல் உறுப்புகளை ரகசியமா வச்சுக்கிறது ட்ரெஸ் இல்லாம குழந்தைகளை ஆடிப்பாட அனுமதிக்காதது குழந்தைங்க முன்னால் அம்மாவும் அப்பாவும் கூட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கூச்சப்படுறதுன்னு பட்டியல் போடுறாரு அவரோட ஆன்மீக தத்துவம் இப்படி இருக்கு அடுத்து ரெஹானா ஃபாத்திமா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்கள ரெண்டு குழந்தைகளுக்கும் வயசு பத்துக்குள்ளே தான் அம்மாவான ஃபாத்திமா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு மேலே ட்ரெஸ் இல்லாமல் ஹாயா படுத்துருக்காங்க அவங்களோட ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஃபாத்திமாவோட மேல் பகுதியில் பறவை பூக்களை வச்சு டிராயிங் பண்ணுறாங்க குழந்தைங்க வரைஞ்ச ஓவியத்தை ஃபாத்திமா வேடிக்கை பார்க்குறாங்க இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க மறைத்து மறைச்சி வச்சா ஒத்து ஒத்து பார்ப்பாங்க பாலியல் குறித்தும் பெண் உடல் குறித்தும் வீட்டிலேயே சொல்லி கொடுத்தா சொசைட்டியில் மாற்றம் ஏற்படும் தன் அம்மாவோட உடலை பார்த்து வளரும் குழந்தைங்க பெண்களோட உடலை அவமதிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவை பாடி அண்ட் பாலிட்டிக்ஸ்ங்கிற டைலில் சமூக வலைதளங்களை வெளியிட்டாங்க இந்த வீடியோ குறித்து பாஜக பிரமுகர் ஒருத்தர் திருவள்ளா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாரு திருவள்ளா டிஎஸ்பி ராஜப்பன் சைபர் குற்றத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும்னாரு இந்த வழக்கில் கேரளா உயர்நீதிமன்றம் நிர்வாணம் வேறு ஆபாசம் வேறுனு தீர்ப்பு தந்திருக்கு அந்த தீர்ப்பில் ஆண்கள் சட்டை இல்லாமல் டிஷர்ட் அணியாமல் போனால் அதை ஆபாசம் கண்ணிய குறைவுன்னு இந்த சமூகம் பேசுகிறது இல்லை பெண்களுக்கு மட்டும் இது ஏன் பொருந்துறது இல்லை ஒரு தாயின் மேல் உடம்புல அவரது சொந்த குழந்தையால் கலை படைப்பிற்காக வர்ணம் தீட்டுவது பாலியல் செயலை தூண்டுவது ஆகாது இதை பாலியல் தூண்டல் இல்லைன்னா பாலியல் உள்நோக்கத்துடன் நடந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை கலையை வெளிப்படுத்தும் அப்பிராணியான இந்த செயலை குழந்தையை பாலியல் செயலை தூண்ட பயன்படுத்தலாங்கன்னு சொல்றது இரக்கமற்றது குழந்தைங்க ஆபாசத்துடன் பயன்படுத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை அந்த வீடியோவில் பாலியல் சார்ந்த எந்த விஷயமும் இல்லை அதனால நிர்வாண உடலை வழக்கம்போல் பார்க்கறதுதான் முற்றிலும் சரி இதில் எந்த தவறும் காணப்படலை ஆண்களின் உடலுக்கான உரிமை பற்றி கேள்விகள் எழுவது மிக அரிதுங்கிற சூழல்ல பெண்களின் சுய உரிமைங்கிறது தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே இருந்துட்டு வருது பெண்கள் தங்களுடைய சொந்த உடல் மீது உரிமை கொள்வது மறுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து ரெஹானா ஃபாத்திமாவை விடுவிச்சிருக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஆண்களோட பார்வை கலை கண்ணோட்டத்துடன் இருக்கணும்னு நெத்தியடியா சொல்லியிருக்கு கேரள உயர்நீதிமன்றம்